மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்லிடத்தில் இருக்கார். தெய்வீக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் பிரதான நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா பண்ணுங்கள். ரொம்ப நாளாக அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அப்பா உங்களுக்கு ஏதாவது செய்வார், இல்லை அப்பாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் வேறு ஏதாவது வேறு கம்பெனி மாறணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது ஆன்சைட்டுக்கு, அதாவது வெளிநாட்டுக்காக நான் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இயற்கையாகவே இந்த வாரம் அமையும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதோடு நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக ஏதாவது பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஏற்றமாக அமையும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இயற்கையிலே அமையும். அதோட நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் நல்லா இருக்குது, உற்பத்தி நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது, இன்னொரு பக்கம் செலவினங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எதுலேயுமே ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது வேலைங்கிறத பார்க்குறோம். அது கொஞ்சம் ஸ்மாராகவே உங்களுக்கு இருக்குது, பட் வேலை இல்லாமல் இல்லை. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை. ஏதாவது ஒரு வேலை இருக்கும், வேலையை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா வேலை கிடைக்கும், வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வேலை கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் தேவை இருந்தாலே கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஆக இந்த மாதம் முழுவதும் முருகனுடைய வழிபாடும், இந்த வாரம் முழுவதும் முருகனுடைய வழிபாடும், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.